அரகர நமபார்வதி பதே அரகர மகாதேவ வக்ரதுண்ட மகாகாயம் சூரிய கோடி சமப்பிரவ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா. எல்லாம் வெல்ல பிள்ளையாரப்பன் நெல்லது பதியாம் நெற்கொழுப்பதியிலே எழுந்தருளி எழுந்தருகின்ற வைரவ பெருமான் மலர்பாதங்களை மனதிலே இருத்தி இன்றும் கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக கம்பன் காவியமாகிய ராமகதையை தொடர்கிறோம். இன்றைய ராமகதையிலே கிஷ்கிந்தையிலிருந்து வானர வீரர்கள் சீதையை தேடி புறப்பட்ட கதையை பார்த்திருக்கிறோம். அப்படி போகின்ற ஒவ்வொரு வானர வீரனுக்கும் மரண பயத்தை ஏற்படுத்தி அவன் கவனமாக சீதையை தேட வேண்டும் என்றும் தேடுகின்ற காலக்கெடுவையும் விதித்து சுக்கிரீவன் அனுப்பியதை நாங்கள் பார்த்திருந்தோம். இது அவர்கள் அவதானமாக சீதையை விரைந்து தேடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது, காலக்கெடு மரண பயம். அந்த வகையில் இதனால் ஏற்படக்கூடிய அந்த அதீத கவனத்துக்காக நாங்கள் இந்த மகாபாரத கட்டம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேஜயன் தனக்கு வர இருக்கின்ற பிணமகத்தி தோஷத்தை போக்குவதற்காக மிக கவனமாக அவதானமாக 10 நாட்கள் இடைவிடாது ஒரு யாகம் ஒன்று செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே மிக சிறப்பாக, மிக சிறந்த முனிவர் ஊடாக, அதுவும் அறிவில் சிறந்த வயதில் முதிர்ந்த மிக சிறந்த முனிவர் தலைமையேற்று நடத்துகிறார். உதவிக்கு பல சிறந்த ரிஷிகள் அங்கே இருக்கிறார்கள். நல்ல முறையில் யாகம் நடக்கிறது. இரவு பகலாக ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 10 நாட்களாக. இந்த 10ஆம் நாள் தான் உனக்கு பிணமகத்தி தோஷம் ஏற்பட போகின்றது. ஆகவே 10 நாட்களாக இரவு பகலாக மிக சிறப்பாக அந்த யாகம் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எஜமானாக இனிமேஜியன் அவனும் தூயவனாக தூய ஆடைகள் அணிந்து அந்த யாகசாலையில் தலைமையேற்று இஷமானாக இருந்து இந்த யாகத்தை நடாத்தி வைக்கின்ற இஷமான். நடாத்துகின்றவர்கள் ரிஷிகள். ஆனால் நடாத்தி வைக்கின்ற இஷமான் என்றும் ஒருவர் தேவை. அதாக இவனை இருந்து கொள்கிறான். ஆகவே அந்த இடமும் தூய்மையானது, இவன் மெனமும் தூய்மையானது, நிகழ்வும் தூய்மையானது. ஆகவே நல்லதே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த யாகசாலையில் இருந்து தனக்கு வர இருக்கின்ற பிணமகத்தி தோஷத்தை வியாச சொல்லி போட்டார். முடியுமானால் தடுத்துப்பார். உனக்கு வேற இருக்கின்ற பிரமதி தோஷத்தை நீ தடுத்தால் பாண்டவர்கள் கௌரவ அளவுக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்கின்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அவன் போயிருக்கிறேன். ஆகவே அவன் மிக கவனமாக அதை தடுக்க முற்படுகிறான். அந்த அவதானம் கவனம் என்பதற்குத்தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு எவ்வளவு நிதானத்தை தரும். இந்த மரண பயம் ஒரு ஆபத்து எங்களை நெருங்குகிறது என்றதெல்லாம் உணர்வு ஏற்படுகின்றபோது நாங்கள் அவதானமாக இருப்போம். ஒரு சோதிடர் உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும், வாகனத்தை மிக அவதானமாக செலுத்து அல்லது பிரயாணங்களை தவிர என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மிக அவதானமாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் ஆபத்து எங்களை நெருங்கிவிடும். இதெல்லாம் எச்சரிக்கையால் நாங்கள் விழித்து கொள்வது என்று சொல்வார்கள். ஒரு எச்சரிக்கை எங்களை விழிக்க வைத்துவிடும். அந்த வகையில் இவன் அவதானமாக இந்த யாகத்திலே இஷமனாக இருக்கிறான். பொதுவாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய இயல்புதான். அப்படி 9 நாட்கள் கழிக்கின்றன. 10ஆம் நாள் அதிகாலை பொழுது விடுகின்ற வேளை, அது 10ஆம் நாளை குறிக்கிறது. எங்களுக்கெல்லாம் தெரியும் அதிகாலை சூரியோதயம் 10ஆம் நாளின் ஆரம்பம். அந்த வேளை வருகிறது. அந்த வேளை வருகின்ற பொழுது அந்த யாகசாலையிலே இப்போது நடக்கின்ற ஒரு நிகழ்வு இவன் எதிர்பாராத நிகழ்வாக இருக்கிறது. இனிமேஜியன் எதிர்பாராத நிகழ்வாக தலைமையேற்று அந்த யாகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற அந்த வயது முதிர்ந்த சிறந்த அறிவுள்ள அந்த குரு இப்பொழுது நித்திரை வசப்படுகிறார். அதிலே தவறொன்றும் இல்லை. ஒரு நாளா இரு நாளா 9 நாட்களாக அவர் விழித்து இவனுக்காக இந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நித்ராதவி இவரை நெருங்கியதிலே இந்த தவறும் இல்லை. இவரை நித்ரோலை முற்படுவதிலும் தவறில்லை. ஆனால் அந்த இடம் தவறு. காரணம் இரவு பகலாக அவர் அமர்ந்திருக்கிற அந்த ஆசனத்துக்கு முன்பாக இருக்கின்ற அந்த அக்னி குண்டத்திலே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. 9 நாட்களாக ஜுவாலித்து நெருப்பெறுகின்றது பெரிய அக்னி குண்டம். அதுக்கு முன்பாக இருந்து இவர் நித்ரை கொள்கிறார், தூங்க முற்படுகிறார். ஏதும் விபரீதம் நடந்துவிடும். அக்னி குண்டத்தில் இவன் விழுந்துவிட்டால் சாம்பல் ஆகிவிடுவார். இது பாவம் அல்லவா? அதை நடாத்து வைக்கின்ற இஷமானகிய இவனுக்குத்தான் அந்த பாவம், முனிவரை கொன்ற பாவம்.
ஆனால் இவருக்கும் சாதுவாக நித்திரை கலக்கம். அப்படியே கண்கள் மூடி இவர் அசையத் தொடங்குகிறார். எங்கே விழுந்து விடுவாரோ என்று இவன் பயப்படுகிறார். இவர் அக்கனை குணத்துக்களை விழுந்து விடுவார் போல் இருக்கிறது. இவர் நித்திரை உள்ள முற்படுகிறார். எங்களுக்கு எல்லாம் தெரியும், பல மரணங்களுக்கு சாரதிகள் கண் தூங்குவது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த உறக்கம் இல்லாமல் வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது சில சாரதிகள் கண் உறங்குவதால் தான் பல வாகன விபத்துக்கள் நடக்கின்றன. அந்த வகையில் இந்த யாக குணத்துக்கு முன்பாக இருக்கின்ற இந்த வயது முதிர்ந்த ரிஷி உறங்க முற்படுவதால் இவர் அக்னி குண்டத்தில் விழுந்து விடுவார் என்று இவன் பயப்படுகிறான். ஆகவே இவர் நித்திரையை தடுக்க வேண்டும், இவர் கண் மூடுவதை நிறுத்த வேண்டும், இவரை துயில் எழுப்ப வேண்டும். அதுக்கு என்ன வழி? அருகிலே பார்க்கிறான், அங்கும் இங்கும் பார்க்கிறான். யாகசாலையில் இலகுவாக கிடைக்கக்கூடியது தற்பை புல். எங்களுக்கெல்லாம் தெரியும் யாகசாலையில் பிரதானமான ஒரு அங்கம் தற்பைகள். ஆகவே அந்த தற்பை புல் ஒன்றை கையிலே எடுக்கிறான். சாதுவாக இவரை தட்டுகிறான், அடிக்கிறான் அல்ல, தட்டுகிறான். விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ள என்று தடவுவது போல தட்டுகிறான். இதற்கிடையில் அந்த ரிஷி கண்ணுறக்கம் கொள்ளுகிறார் என்று சொல்லியிருந்தோம். உறங்குகின்ற வேளை, அந்த விடியும் வேளையிலே அவருக்கு ஒரு மிக பொல்லாத கனவு ஏற்படுகிறது. ஒரு காணக வழியிலே கனவிலே இவர் சென்று கொண்டிருக்கிறார். அடர்ந்த காணகம், கொடிய மிருகங்கள் வாழுகின்ற காணகம். அப்படி இவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு புலி இவரை நோக்கி பாய்கிறது கனவிலே. ஒரு புலி இவரை நோக்கி பாய்கிறது கனவிலே. அப்படி புலி பாய்கின்ற வேளையும் இந்த இனமேயேன் என்கின்ற அந்த மன்னன் இவரை துயில் எழுப்பதற்காக தட்டுகின்ற வேளையும் ஒரே நேரமாக அமைந்து விடுகிறது. அந்த ஒரே நேரமாக அமைந்ததால் இவன் தட்டுகின்ற பொழுதும் புலி பாய்கின்ற வேளையும் ஒன்றாக இருப்பதால் அவள் திடுக்கிட்டு விட்டான். புலிதான் பாய்கின்றது என நினைத்து திடுக்கிட்டவர் திடுக்குடலுடனேயே அந்த அக்னி குண்டத்திலே விழுந்து விட்டேன், விழுந்து சாம்பலாகி விட்டேன். அது இரவு பாலாக இருந்த அக்னி குண்டம் நொடியிலேயே இவரை ஏற்று, இவரையும் ஆகுதியாக ஏற்று சாம்பலாக்கி விட்டேன். இனமேகியன் எதற்காக இந்த யாகத்தை செய்தானோ அந்த பிரமகத்தி தோஷத்துக்கு உள்ளாகிவிட்டான். இந்த பிராமணரை, இந்த ரிஷியை கொன்ற கோபத்துக்கு உள்ளாகிவிட்டான். இவன் வேணுமென்று செய்யவில்லை, அதுவும் தெற்பப்பையால் சாதுவா தட்டினான். அது அவர் மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. காம் இருக்க பிணம்பலம் விழுந்த கதையாக. ஆகவே இவருக்கு பிணமகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. எல்லாரும் கவலைப்படுகிறார்கள், எதற்காக இந்த யாகத்தை செய்தோம்? இவருக்கு வர இருக்கின்ற அந்த பிரமகத்தி தோஷத்தை தடுப்பதற்காக அல்லவா செய்தோம்? கடைசியாக அந்த யாகத்தாலேயே இவருக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் மனம் பரிந்தினார்கள். ஜெனுமேயனும் கலங்கி போய்விட்டார். அந்த வியாச பகவான் சொன்னது உண்மையாகிவிட்டதே, என்னால் இதை தடுக்க முடியவில்லையே, அவர் மீது ஒரு பெரிய பழியை அல்லவா சுமத்தினேன், இன்றைக்கு நானே பழிகாரன் ஆகிவிட்டேன். அந்த வலை அவர் மீண்டும் வருகிறார். வியாச பகவான் இனிமே ஜியா என்று அழைத்து கொண்டே வருகிறார். சுவாமி என்று அவர் காலிலே விழுந்து கதறுகிறார். ஐயா, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், அறியாமல் இந்த சிறியவன் பெரும் புலை செய்துவிட்டேன். அந்த மகாபாரத யுத்தத்தை தடுக்கவில்லை என்று உங்களை குற்றம் சுமத்தினேனே, அது தவறு, அது நடந்துதான் தீரும், அதை மும்முத்திகளாலும் தடுக்க முடியாது என்பதை இப்பொழுது அனுபவத்தால் உணர்ந்து கொண்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஜெனிமே ஜியா, அச்சம் கொள்ளாதே, எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். நீ நேத்து என்ன நினைக்காவிட்டால் என்ன, உனக்கு வர வேண்டிய விதி இருந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அப்போ உன் கதறுகிறான், ஐயா சரி, நீங்கள் சொன்னது போல பிரமாத்தி தோஷம் வந்து விட்டது, போக்குவதற்கு என்ன வழி, இந்த தோஷத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்கொள்வது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று இவன் மன்றாடுகிறார். அவர் சொல்லுகிறார், வெண்ணெய் இருக்க நெக்கியேன் அலைகிறாய், உன்னுடைய தோஷம் போக்குவதற்கு உன்னிடமே மருந்து இருக்கிறது, நீ ஏன் அலைகிறாய், அந்த மருந்து நிச்சயமாக உன்னுடைய தோஷத்தை போக்கிவிடும் உண்டு. ஐயா என்னவென்று இவன் கேட்கிறான். ஐயா எனக்கு அந்த மருந்தை சொல்லுங்கள், அந்த அரிய மருந்தை நான் அருந்தி என்னுடைய நோயை, இந்த தோஷத்தை போக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான். அவனுடைய மன்றாட்டத்தை ஏற்ற வியாச பகவான் இவனுக்கு வந்த பிரமகத்தி தோஷத்தை தீர்க்கும் மருந்தை சொல்லுகிறார். அந்த மருந்து என்ன? மரண பயத்தோடு திசையெல்லாம் சென்ற வானர வீரர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? இந்த கம்பன் காவியம் எப்படி செல்லுகின்றது என்பதையெல்லாம் நாளை தொடர்கிறேன் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரஹர நவபதி பதே அரஹர மகாதேவா.